ஸோ இப்போ வந்து பாடி பாடிக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் பிரமிடுங்கிறது நம்ம பார்த்தோம் மைண்டை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டேன் அதாவது சில ஜெயில்ஸில் வந்து பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க ஓகே அந்த ஜெயில்ஸில் வந்து இந்த பிரமிடோட யூஸஸ் பண்ணியிருக்காங்க அது பிரமிட் சொசைட்டிலேருந்தும் பண்ணியிருக்காங்க ரஷ்யாலையும் ஒரு ஜெயிலில் வந்து பிரமிட்ஸை வந்து கட்டியிருக்காங்க அதாவது ஆவேசத்தில் கோவத்தில் ஒருத்தர் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்கு லா வந்து அவங்கள லைஃப் லாங் பனிஷ் பண்ணது தட் இஸ் நீடட் ஃபார் த சொசைட்டி இல்லைன்னு சொல்லலை பட் அந்த கில்ட் ஃபீலிங் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணுறதுனால ஒரு குடும்பம் சரி ஒரு சொசைட்டிலையும் சரி பர்சனல் லெவலில் நிறைய அஃபெக்ட் ஆகிறது பிரிசனர்ஸ் ஸோ ரஷ்யாவில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் இருக்கிற ஒரு ஜெயிலில் வந்து தே கன்ஸ்ட்ரக்டட் பிரமிட்ஸ் ஓகே அப்போது வந்து வித்தின் ஃபியூ மந்த்ஸில் வந்து தேசா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் த மைண்ட் செட்ஸ் அந்த கிரி உள்ளே இருந்தாலும் அந்த கிரிமினல் அந்த ஆக்டிவிட்டி குறைஞ்சி தே ஸ்டார்டட் பிகம்மிங் குட் ஹியூமன் பீங்ஸ் ஸோ அந்த ஒரு ஜெயிலில் வந்து ஏன் வச்சுருக்காங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக தான் அந்த உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பிரமிட் கட்டுறதுனால தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் ஒரு பிரமிட் மெடிடேஷனுக்கு மேலே ஒரு ரிசர்ச் வீடியோ கடைசியில் ஒன்று இருக்குது அதை நான் ப்ளே பண்ணுறேன் அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக லஞ்சுக்கு மேலே நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி டாக்டர் அலக் அலெக்சாண்டர் கோலோட் அப்படின்றவர் வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காரு அந்த பீஸ் அதாவது அந்த சாந்த நிலை வந்து அவங்களால அந்த ஜெயிலர்ஸ்க்கு வந்து தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் பை யூஸிங் த பிரமிட் எனர்ஜி மாதிரி ஒரு நியூ லைஃப் எனர்ஜி அண்ட் மைண்ட் சீம்ஸ் டு கிளியர் ஆஃப் மெனி டிஃபிகல்டிஸ் ஹோப் நம்ம வந்து இழக்கக்கூடாதது ஒன்று இருக்குன்னு லைஃப்பில் என்னன்னா ஹோப் என்ன நடந்தாலும் ஓகே பத்ரிஜி எனக்கு ஒரு வாட்டி சொன்னார் நெவர் லூஸ் த ஹோப் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிட்டு பிறந்து ஒரு ஃபோர்டீன் டேஸில் சி டயட் ஓகே அப்போ அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நெவர் லூஸ் த ஹோப் ஓகே நான் அந்த அப்போ வந்து பேலன்ஸாக இருந்தேன் வித்தின் ஒன் டே ஐ வாஸ் ஏபிள் டு கம் அவுட் பிகாஸ் ஆஃப் மை ஓன் மெடிடேஷன் ஓகே அந்த ஹோப்பை வந்து லைஃப்பில் நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் ஒரு சின்ன ஃபெயிலியருக்கு ஒரு சின்ன காரணத்துக்காக அந்த சூசைடலேருந்து வெரி வெரி ராங் கார்மிக் பேலன்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் யூ சூசைட் யூ திங்க் யுவர் எஸ்கேப்பிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் யூ வில் டேக் அனதர் பர்த் வித் மோர் ப்ராப்ளம்ஸ் சேம் சுச்சுவேஷன் பட் மோர் டிஃபிகல்ட்டிஸ் தேவையா ஸோ என்ன டஃப்பாக இருந்தாலும் சுச்சுவேஷன் ட்ரை டு ஸ்டாண்ட் ஓகே ஸோ பசங்களை வளர்க்குறதுக்கு வந்து பேரண்டிங் அப்படின்னு ஒன்று ஒரு கான்செப்ட் வேறு இப்போ வந்துருக்கு புதுசாக ஓகே டோன்ட் ப்ரெஷர் யுவர் செல்ஃப் டோன்ட் ப்ரெஷர் அதர்ஸ் ஓகே நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஓகே ஸோ மாதிரி ஸ்லீப்பிங் வித் இன் அ பிரமிட் டென் டு க்ரியேட் மோர் எனர்ஜை ஸ்டேட் அப்பான் அவேக்னிங் கீழே படுத்து நீங்கள் மார்னிங் வந்து வென் யூ அவேக் ஓகே நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் எனர்ஜெட்டிக்காக பண்ணலாம் த்ரூ அவுட் த டே யூல் பி ஏபிள் டு டூ ஸோ மெனி திங்ஸ் ஓகே ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு நார்மலாக ஒருத்தர் இந்த ஐடி கம்பெனிஸில் எயிட் ஹவர்ஸ் தான் நம்ம உள்ளே இருப்போம் ஒன் ஹவர் டீ காஃபி பிரேக்குன்னு சுற்றிட்டு இருப்போம் அந்த எயிட் ஹவர்ஸில் உண்மையாக பேசுகிறேன் சாரி மூணு ஹவர் தான் ஒர்க் பண்ணுவோம் அந்த மூணு ஹவர்லேயே ஒன் ஹவர் ஈமெயில் செக் பண்ணுவோம் ரெண்டு நர் ரெண்டு ஹவர் தான் கோடல் கோடம் டெஸ்ட் பண்ணுவோம் வெளியே உள்ளதுக்கு நம்ம ரொம்ப பிஸி அங்கே ஒரு பிஸியும் கிடையாது பிஸிபிலாக பார்த்துக்கும் கிடையாது ஓகே ஸோ அஞ்சு நாள் தான் அப்புறம் ரெண்டு நாள் வந்து கல் உடச்சா மாதிரி உடம்புலாம் வலிக்கிற மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அங்கே ஒன்றும் இல்லை இப்போ வந்து நான் அந்த கல்ச்சர்லேருந்தே வெளியே வந்துட்டேன் எங்கள் அப்பாவை பார்த்தா இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா சிக்ஸ் அண்ட் ஹாஃப் டே ஒர்க்ஸ் ஹார்ட் ஹாஃப் டே ரிலாக்ஸ் பண்ணுறாரு பாடிக்கு ஆனால் அந்த ஹாஃப் டே அவர் மெடிடேஷன் ஆட் பண்ணால் இருக்கும் ஓகே ஸோ ஒரு நியூ லைஃப் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் சின்ன வயசில் என்னோட கோல் என்னன்னா டு பிகம் அ கிரேட் மியூசிஷியன் லைக் ஏஆர் அஹமன் அதனால நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் பட் சின்ன சில இடத்துல நான் பர்ஃபார்ம் பண்ணேன் அந்த டைரக்ஷனில் என்னால் போக முடியல பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் என்ன சொல்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போகக்கூடாது இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க நான் பத்ரிஜிக்கு ஒரு வாட்டி சொன்னேன் ஐ வாண்ட் டு பிகம் மியூசிஷியன் என்னால் முடியலன்னா நீ மியூசிக்ஸாக என்ன இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுவேன் தட்ஸ் வை த நேச்சர் ஸ்டாப் அப்போ அப்போரே நான் திட்டிருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவை இப்போ நான் திட்டுறதில்லை ஐ நீட் டு தேங்க் தம் ஓகே ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஒரு ஒரு காலத்தில் அப்பா அம்மா நம்ம ஹீரோ ஒரு காலத்தில் வில்லன் அதுக்கப்புறம் கடைசியில் மறுபடியும் ஹீரோ ஆகிடும் ஓகே இப்போ நான் அந்த சைக்கிள் இப்போ என் பையனுக்கு நான் வில்லன் ஓகே ஐ அம் ஃபேஸிங் தட் சிச்சுவேஷன் ஸோ பிரிமிட் அனான்சஸ் அவர் ஃப்ரீடம் ஃபார் ஃபால்ஸ் எமோஷன்ஸ் லைக் ஃபியர் அண்ட் கில்ட் ஃபியர் அண்ட் கில்ட் யாருக்காவது இருக்கா ஃபியர் அண்ட் கில்ட் எல்லாருக்குமே இருக்கா ஐயோ ஐயோ ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நம்ம செஷனை முடிஞ்சோடனே ஃபியர் கில்ட் இங்கே விட்டுட்டு போயிடுங்க தயச்சேன்னு ஓகே ஃபியரு கில்ட்டு இருந்தால் தயவுசெய்து இங்கே விட்டுட்டு போயிடுங்க ஏன்னா தட் இஸ் கால்ட் வால்ஸ் ஃபால்ஸ் எமோஷன்ஸ் ட்ரூ எமோஷன்ஸ் இருக்கலாம் ஃபால்ஸ் எமோஷன் தேவையா இல்லாதது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கவே தேவையில்லை ஓகே ஃபியர் என்ன ஃபியர் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் என் அண்ணங்கிட்ட சொன்னேன் நான் வந்து கார் டிரைவிங் கற்றுக்க போகிறேன்னா வெரி குட்டா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிடுனேன் ஏன் அப்படின்னு நீ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும் நாலு பேரை இடிக்கணும் அப்போ தான் உனக்கு வந்து நல்லா புரியும் அப்போ தான் நல்லா கற்றுக்கணுன்னா ஐ செட் இட்ஸ் ராங் ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபைவ் டேஸில் கார் டிரைவிங் கற்றுக்கிட்டு விஜயவாடலேருந்து பெங்களூருக்கு ஆம்னி நானே ஓட்டிகிட்டு வந்துட்டேன் ஹவ் இட் இஸ் பாசிபிள் நான் என்ன சூப்பர் ஹியூமன் இல்லவே இல்லை ஐ எம் வெரி வெரி நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி ஏன்னா ஐ யூஸ் மை மென்டல் பவர் நான் கிளியராக விஜுவலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இத்தனை மணிக்கு கிளம்ப போகிறேன் இந்த ஸ்பீடில் ஓட்ட போகிறேன் சேஃபாக நான் வந்து ரீச் பண்ண போகிறேன் ஓகே கூட ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும் அதாவது ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் ஓகே ஸோ ஒய்ஃபை கூப்பிட்டு விஜயாவடிலேருந்து நான் ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஃபைவ் டேஸ் தான் கற்றுக்கிட்டேன் இன்க்ளூடிங் மை ட்ரெயினர் ட்ரெயின் கார் சொன்னவர் நல்லா ஓட்டுற எல்லாம் ஓகேப்பா உள்ளே ரிஸ்க் எடுக்கிற பார்த்துக்கோ அப்படின்னா நோபடி என்கரேஜ்டு ஓகே ஸோ நான் அந்த கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்கு வந்தேன் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் பார்த்தாங்க திட்டம் திட்டம் பார்த்தாங்க ஆனால் அதை நான் இருக்குதுன்னு அதை சாதிச்சிட்டேன் ஆஃப் த வே ஸோ அவங்களால எதுவுமே சொல்ல முடியல ஸோ மென்டல் பவர் வந்து சி தட்ஸ் தட்ஸ் வை ஹவ் டு ஸ்டார்ட் லிவிங் லைக் அ சயின்டிஸ்ட் சும்மா கதை கேட்கறது கிடையாது ஸ்டார்ட் டூயிங் சம்திங் க்ரேசி உங்களால் பண்ண முடியன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நெவர் ஸ்டாப் ஃபார் எனிபடி எனி திங் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டால் அதை நான் சாதிச்சு தான் பண்ணுவேன் அதாவது மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப வந்து அவங்க தடுக்கிறாங்கன்னா சொல்லாதீங்க செஞ்சு காட்டுங்க ஓகே அதாவது சக்சஸ் ஆனால் ஹாப்பினஸ் ஃபெயிலியர் ஆனால் அது எஸ் அ மோட்டிவேஷன் மறுபடியும் நம்ம நிற்கிறதுக்கு ஃபெயிலியர்ஸாக ஸ்டெப்பிங் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் சோலுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸோ ஐ நீட் மோர் ஃபெயிலியர்ஸ் ஐ நீட் மோர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எந்த ஒரு ரிசர்ச்சும் ஃபஸ்ட் அட்டம்ல வந்ததே இல்லை சரித்திரத்திலே இல்லை எவ்ரி ரிசர்ச் ஹேட் ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலியர்ஸ் கிடையாது ஆக்சுவலி இட்ஸ் அனதர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் ஓகே ஒன் திங் இஸ் சக்ஸஸ் ஸோ அந்த மாதிரி என்னோடய ப்ராக்டிக்கலாக என்னோட லைஃப்பில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து திஸ் இஸ் கார் ரெண்டாவது வேக்சினேஷன்ஸ் நான் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன் ஐ வாண்ட் டு ஷோ இஃப் ஐ ஆம் ட்ரூலி பிலீவிங் மெடிடேஷன் தென் லெட் மீ புட் ஆன் மை கிட் நீங்கள் சொல்லலாம் நீ நம்புற அது வந்து உங்கள் பையன் மேலே போடுறியா அவனுக்கு நாளைக்கு என்னாவது ஆச்சுன்னா ஆகாது ஐ கான்வர்ஸ் வித் மை கிட் ஐ டேக் டெசிஷன்ஸ் இன்னர் கான்வர்சேஷன் இதாவது புராணத்தில் படிச்சிருக்கோம் ப்ரெக்னன்சியில் இருக்கிறப்ப வந்து குழந்தைகிட்ட பேசுறது அது யூ ஹவ் ஹேர்ட் அபவுட் தோ ஸ்டோரிஸ் பிரஹ்லாத் மெனி என் குழந்தை கூட நான் பேசியிருக்கேனே ஐ நோ த ஜெண்டர் ஐ நோ வேரி இஸ் பான் அவனோட பர்பஸ் ஆஃப் லைஃப் எவ்ரி திங் ஐ நோ லைஃப்பில் வந்து ரெண்டு ஹோப்பை விட்டுறாதீங்க ரெண்டாவது வந்து கிளாரிட்டி வேணும் கிளாரிட்டி இல்லாமல் தானே எல்லாரும் கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கோம் கிளாரிட்டி இருக்கணும் கிளாரிட்டி வர்றதுக்கு வந்து தெர் ஆர் டூ திங்ஸ் யூனிட் டு டூ இன்டென்சிவ் மெடிடேஷன் பண்ணுறப்ப நம்ம இன்ட்யூஷன் மூலமாக கிளாரிட்டி வரும் ரெண்டாவது அவன் அது ஒரு குரு கிடச்சானா விடாதீங்க கிருஷ்ணர் என்ன பண்ணார் எல்லா குருவுக்கிட்டே போய் பாஸ்ட் லைஃப்ஸ் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் இஃப் யூ ஃபைண்ட் அ லிவிங் குரு டோன்ட் லீவ் இம் ஓகே எனக்கு நிறைய குரூஸ் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க பிரமிட் சொசைட்டி ஃபுல் ஆஃப் குருஸ் எல்லா குருவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக எல்லோரும் கூட பேசிகிட்டு இருப்பேன் சம் பாயிண்ட் தே வில் கிவ் மீ ஓகே இப்போ இப்போ நேற்று பீச்சுக்கு போனோம் பீச்சில் இருக்க எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு வரவாக முடியும் வி டேக் ஒன்லி லிட்டில் வாட் வி வாண்ட் லிட்டில் என்ஜாய்மெண்ட் அதே மாதிரி ஒரு ஒருத்தர் நம்ம மீட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அவங்க அவங்க பேசுகிறத பேச்சில் இருக்கிற நெகட்டிவிட்டி அவங்க பாடியில் இருக்க நெகட்டிவிட்டி அவங்க தாட்டில் இருக்க நெகட்டிவிட்டி நான் பார்த்தா அதுதான் எனக்கு வரும் ஸோ நான் அதை பார்க்க மாட்டேன் வாட் யூ சீக் யூ கெட் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ வாட் ஆர் யூ சீக்கிங் மை ஃப்ரெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் லைக் அட்ராக்ட்ஸ் லைக் ஓகே மெடிடேஷன் பண்ண ஃபஸ்ட்டு என்னோட அட்வான்டேஜ் என்னென்னா இந்த நெகட்டிவ் திங்கிங் பீப்புளெலாம் ஆட்டோமேட்டிக்காக லைஃப்லேருந்து போயிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக போயிட்டாங்க ஐ ஸ்டார்ட் கெட்டிங் காண்டாக்ட் வித் த கிரேட் பீப்புள் ग्रेट सयिस्ट ओके नो बंड्रेड पर्संट पर्फेक्ट यार वो और नो बडी हंड्रडर्स पर्फेक्ट पर्फेक्शन इज्रा कंटिन्यूटी हंड्रेड नहीं दटो फार सिंग अल्स वि आलवे एवालव डे बई डेचन बै सिचे फ्रम एव्री पर्सन देर इज समति लर्न और काटे इवरकट क्या काटे और इंपासीब्रीबी दट गिवयद के ஓகே கேளுங்க பட் என்ன வேணுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு உள்ளே போகணும் யூ மஸ்ட் ஹாவ் தட் கண்ட்ரோல் ஓகே பார்க்கறதெல்லாம் வேணும்னு வாங்க ஓகே நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு கூட கொடுத்துட்டு போ அப்படின்றேன் அவன் எல்லாத்தையும் போட்டுப்பான் பில்லிங்கில் மட்டும் அவனை வெளியே வெளியே கூப்பிட்டு போயிட்டு நான் ஒன்னே ஒன்று வாங்கிட்டு போவேன் தட் இஸ் யுவர் டெசிஷன் திஸ் இஸ் மை டெசிஷன் ஐ டோன்ட் ஸ்டாப் மை கீட் நாங்கள் ஸ்டாப் பண்ண ஆகும் நான் வில்லன் ஆகிடுவேன் ரெண்டு மூணு கூட கொடுத்துருவேன் ஷாப்புக்காரன் நினைப்பான் நல்லா பிஸ்னஸ் வரப்போகுதுன்னு கடைசியில் ஒன்றே ஒன்று தான் நான் வாங்கி கொடுப்பேன் பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ ஆம் கேபபிள் ஆஃப் தட் இஸ் மை டிசிஷன் ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் யூ டோன்ட் இன்டர்ஃபியர் ஓகே ஸோ அதே மாதிரி பிரமிட் மேனிஃபெஸ்ட் பயோ ஆக்டிவ் ஃபீல்ட் வித் ப்ரொடெக்டர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் எலக்ட்ரோஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கா தெரியுமா எலெக்ட்ரோஸ்மாக பொல்யூஷன் இதெல்லாம் நமக்கு தெரியும்ல எலக்ட்ரோஸ்மாக இந்த டிவைஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை அதுலேருந்து வ எமிட் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் ரேடியேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கு ஓகே கெ நாட் ஃபைண்ட் அ பர்சன் வித்வுட் மொபைல் அப்படி ஆகிடுச்சு ஓகே ஸோ அதே மாதிரி நாய்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் ரேடியேஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு பட் ஹவ் ஆர் யூ கோயின் டு ப்ரொடக்ட் யூர் செல்ஃப் ஓகே வில்லேஜஸில் இந்த ப்ராப்ளம் இல்லை அதான் சொன்னாங்க அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க அங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்றது எல்லாேருக்கும் பிரச்சனை சிட்டியாக இருந்தாலும் வில்லேஜாக இருந்தாலும் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த நெக்ஸ்ட் டோர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்ருக்கோம் ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம் மற்றவங்களை பற்றி அது என்ன ஆகுது நம்ம காதல் மூலியமாக நம்ம மைண்ட்லயும் பிரெயின்லயும் ஸ்டோர் ஆகுதா இருந்து நம்ம எவ்ரி செல்லுக்கும் அது ஸ்டோர் ஆகும் இந்த செல்ஸ்ல இருந்து நம்ம டிஷ்யூஸ்லேருந்து அது நம்ம சோலுக்கு போகுது நீங்கள் எத்தனை லைஃப் டைம் எடுத்தாலும் அந்த பழைய பழைய பஞ்சாங்கம் அப்படியே உள்ளே இருக்குது ஓகே நியூ சிட் இன் சைட் த பெமிட் இட் ரிமூவ் ஆல் தட் அந்த தேவையில்லாத ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இப்போ எடிட்டிங் அவர் பண்ணுவார் இப்போ நான் பேசுறதெல்லாம் அப்புறம் எடிட்டிங் பண்ணுவார் ஓகே நடுவில் வந்து இவங்க பேசுனது அந்த நாய்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கட் பண்ணி இப்போ மூவி எடுக்கிறப்ப எத்தனை ஷாட் எடுப்பாங்க டேக் ஒன் மோர் ஒன் ஓர் அப்படின்ட்டு ஃபைனலாக கொடுப்பாங்க எண்டையர் மூவி ஷூட் பண்ணத மூவி எடுத்து யாராவது போகமா பத்து நாள் இருபது நாள் உட்காந்து மூவி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ தே கிவ் இட் இன் அ கிற்ரிஸ்பே கட் பண்ணி கட் பண்ணி அந்த மாதிரி பிரமிடு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டோம் வென் யூ டூ மெடிடேஷன் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த மைண்ட் நம்ம தியானத்தில் உட்கார்றப்ப தேவையில்லாத தாட்ஸ் வருதுன்னா தேவையில்லாத தாட்ஸ் இல்லை உங்களுக்கு வைண்டிங்ஸ் வந்து வெளியே வருது ஸோ அலோ இட் டு ஹேப்பன் ஓகே மெடிடேஷன் எனக்கு செட் ஆக மாட்டேன் மெடிடேஷன் வந்து அமைய மாட்டேன்றது இல்லவே இல்லை நீங்கள் உட்கார்ந்தாலும் தட் இஸ் கால் மெடிடேஷன் ஸோ வாட் எவர் ஹேப்பனிங் இஸ் எ ப்ராசஸ் ஓகே அதாவது சமையல் செய்கிறப்ப நீங்கள் அடுப்பில் வச்ச உடனே அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுமா இட் டேக்ஸ் டைம் இல்லை அது எந்த டிவைஸாக இருந்தாலும் இட் டேக்ஸ் டைம் டு குக் அதே மாதிரி யூ ஹாவ் டு அலோ யுவர் செல்ஃப் இன்றைக்கிவன் மெடிடேஷன் பண்ணால் மைண்டு கிளியராக இருக்குது ஓகே நாளைக்கு அப்படியே இருக்குமா இல்லை நான் பத்து பேரை மீட் பண்ண போகிறேன் வெளியில் போக போகிறேன் சென்சஸ்க்கு வந்து தேவையில்லாத எல்லாம் டச் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுனா தட் ரெக்கார்டிங்ஸ் கோஸ் இன்சைட் இது வந்து எப்படி நீங்கள் வெளியே அனுப்ப போகிறீங்க ஹவர் யூ கோயிண்ட்டு த்ரோ அவே யூஸ் தட் பிரமிட் தட் பிரமிட் ஹாஸ் தட் எனர்ஜிஸ் டு ஆம்ப்ளிஃபைட் ஓகே அதான் சொல்லுவாங்க அந்த பயோஃபீல்டு அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிவிடுவாங்க ஃபிசிக்கல் பியூரிஃபிகேஷன் டீடாக்சிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி சில ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது டீடாக்சிபிகேஷன் மொபைல் வந்து ஆஃப் பண்ணிட்டு வெளியே வச்சுட்டு போகணும் ஒரு நாள் ஸோ அதுவே பெரிய சக்ஸஸ் ஒன் டே வித்தவுட் மொபைல் இருந்தப்பா ஃபுல்லாக டீடாக்சிஃபை ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் வருது ஸோ யூஸ் தட் எனர்ஜிஸ் ஓகே நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன் என் பிஸ்னஸே மொபைல் தான் இன்றைக்கி மொபைல் இல்லைன்னா நான் பிஸ்னஸே பண்ண முடியாது ஆனால் ஐ ஷுட் கண்ட்ரோல் ஹவு ஐ ஷுட் கண்ட்ரோல் மை மைண்ட் மை மைண்ட் வில் கண்ட்ரோல் மை ஆக்டிவிட்டீஸ் ஓகே இந்த பப்ஜின்னு ஏதோ கேம் வருதா என்ன என்னன்னு கூட பார்க்கல அதனால நிறைய நியூஸில் இருக்கேன் பிகாஸ் ஆஃப் தட் சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பன் யூ டீச் மெடிடேஷன் டு த கிட் தென் சி தேல் பி ஏபிள் டு கண்ட்ரோல் தர் மைண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ நம்ம வந்து யூ ஹேவ் டு கிவ் த ஃபார்முலா டு எவ்ரிபடி யூ ஷுட் நாட் கிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூ ஷுட் நாட் கிவ் ரூல்ஸ் இந்த ஜெனரேஷனில் இல்லவே இல்லை காலையில் வந்து ஒருத்தரோட வீடியோ நான் கேட்டுட்ருப்பேன் அவர் வந்து பரமன் பிச்சை முத்து அப்படின்ட்டு அவரை தான் சொல்லிட்டு இருந்தார் த ஓல்டர் ஜென்ரேஷன் த மதர் யூஸ் டு கிவ் லாட் ஆஃப் லவ் அண்ட் கேர் த ஃபாதர் யூஸ் டு டூ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ ஃபாதர் பிஸி மதர் இஸ் த ஹோல் அண்ட் சோல் அவங்கள தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கும் ஸோ ஷி டசன்ட் ஹவ் டு டைம் டு டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ் ஸோ ஆர் சீக்கிங் த லவ் அண்ட் கேர் அவுட் சைட் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான் அது கேட்டவுடனே வி ஸ்டார்ட் திங்கிங் ஹவு வி வில் இம்ப்ளிமெண்ட் இன் அவர் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் யாரும் அங்கே வராங்க யூ பீப்புள் ஆர் கெட்டிங் டைவெர்டெட் அது யூ டோன்ட் ஹவ் கண்ட்ரோல் அவர் யோர் மைண்ட் யார் வந்தால் எனக்கு என்ன சி தட்ஸ் வாட் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வி வி தம் டு பி டிசிப்ளின்டு வி ஹாவ் தட் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கோமா அங்கே யாரோ வராங்க ஸோ வை வி ஆல் சி பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் மைண்ட் யூ திங்க் யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரி திங் சின்ன மைண்டு தான் அதோட கண்ட்ரோலுங்க கேட்ட வந்தால் யுவர் லைஃப் இஸ் பேக் யூ கேன் லீவ் டூ த்ரீ லைஃப் டைம்ஸ் இன் ஒன் லைஃப் ஹவு நிறைய பேர் என்ன கேட்பாங்க நீ ஆஃபீஸுக்கும் போகிற பிஸ்னஸும் பண்ணுற மெடிடேஷன் கிளாஸும் எப்படிப்பா இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா ஐ டோன்ட் காசைப் ஐ டோன்ட் வேஸ்ட் டைம் மற்றவங்களும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அவங்க ஏன்னா லைஃப் இஸ் ஷார்ட் எஸ் சார் லைஃப் இஸ் ஷார்ட் ஐ டோன்ட் டு வேஸ்ட் மை லைஃப் ஒரே லைஃப் டைமில் யூ ஹவ் டு அச்சீவ் த்ரீ ஃபோர் ஹவு இஸ் பாசிபிள் நான் சில சில பேரை பார்த்துருக்கேன் ஐ நெவர் வேஸ்ட் டைம் ஓகே அவங்க ஒரு நாளில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸு பத்து பேரோட லைஃப் டைம்ஸ்

அண்ட் ஈ சைடு ஐ ஆம் கோயிண்ட் டு லீவ் ஃபார் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் லுக் அட் தட் அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வருது பிகாஸ் ஆஃப் இஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அண்ட் லுக் அட் தட் எங் எனர்ஜிஸ் அண்ட் அத அந்த மாதிரி நம்ம இருக்கணுமா தேவையில்லையா இருபதுலேயே கிளம்ப மாதிரி நோ யூ ஷுட் நாட் அலோவ் தட் டு ஹேப்பன் இன் அவர் பாடிஸ் டேக் டேக்கர் ஆஃப் யுவர் பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் பிரமிட் ஹெல்ப் கிளியர் த மைண்ட் அண்ட் பிரிங்கஸ்டு த சைலன்ஸ் வித் எவ்ரி திங் டேக்ஸ் ஆன் அ நியூ பிகினிங் சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே வாரத்துக்கு ஒரு தடவை மௌனவிரதம்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ யாவது வாய முடுவோம் ஓகே யூ ஹாவ் டு ஹாவ் த சைலன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாருங்கள் இந்தியாவும் இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் இல்லாத கிரிக்கெட் மேட்சை பார்த்தா இந்த பவுலர் போடுற பால் சவுண்டு கூட கேட்கும் நம்ம இந்தியா க்ரௌடு இருந்தால் அம்பையர் சொல்றது கூட கேட்காது மைக்கில் சொல்லணும் கேட்காது ஏன்னா வி ஆர் பாண்ட் டு கிரியேட் நாய்ஸ்ன்ற மாதிரி நம்ம வி கீப் கிரியேட்டிங் நாய்ஸ் நோய் இஸ் நாய்ஸ் சைலன்ஸ் வந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் என்ஜாயிங் த சைலன்ஸ் சில பேருக்கு வந்து தே ஹாவ் ஃபியர் ஆஃப் சைலன்ஸ் சைலண்டாக இருந்தால் எனக்கு பயமாக இருக்கும் பட் எவ்ரி ஃபியர் ஹேஸ் டு கோ எவ்ரி ஃபியர் ஹேஸ் டு கோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் இனிஷியலாக வந்து அந்த பயம் இருக்கும் என்னோட கலிக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து நாயை பார்த்தா ரொம்ப பயம் அது வந்தாலே இப்படி இப்படி பண்ணும் இன்னமா பண்ண போகுது சின்ன குட்டி நாயே பார்த்து பயம்னு ஐ ஸ்டார்டட் கவுன்சிலிங் வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் சின்ன வயசில் நாலு நாலு குட்டி நாய்க்குட்டியோட ஷி வாஸ் பிளேயிங் அவங்க அம்மா வந்து ஏ டோன்ட் பிளே இட் வில் பைட் அப்படின்றான் எப்போ மூணு வயசில் அண்ட் ஷீ இஸ் தேர்ட்டி இயர்ஸ் லுக் அட் த ஃபியர் ஷி கேரி ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் ஓவர் தி இந்த த்ரீ இயர்ஸில் நவு ஷீ இஸ் பிளேயிங் வித் டாக்ஸ் இந்த ஃபியர் எப்படி போச்சுன்னா நான் போகிறப்பெல்லாம் யூ கோ டச் இட் ஒன்ட் பைட் நானே வாயில் விரல் வச்சு கூட என்ன நாயே வளர்த்துருக்கேன் ஸோ ஐ ட்வான்ட் ஆஃப் ஃபியர் விரல் வச்சு கடிக்கல பாருன்னு ஸ்லோலி 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 வி ஆர் பிரிங்கிங் பேக் ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மூலியமாக சொசைட்டி மூலியமாக ப்ரொஃபஸர்ஸ் மூலியமா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நிறைய பிலீஃப் சிஸ்டம்ஸு அந்த ஃபியர் வந்து நமக்குள்ளே அக்குமிலேட் ஆகிருக்கு ஹவ ஆர் யூ கோயிங் டு கம் அவுட் யூ நீட் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு கம் அவுட் ஓகே ஒரு ஒரு எமோஷன் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதை விட அதிகமான எனர்ஜி இருந்தால் தான் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும் ஹவார் இ கோயிங் டு ரீ எனர்ஜைஸ் யூர் ஓகே நிறைய லிஸ்ட்டு போட்டிருப்போம் ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி எல்லாத்தையும் எழுதிப்போம் தீஸ் ஆர் ஆல் ஐ வாண்ட்டு அச்சீவ் பட் வேர் இஸ் எனர்ஜி கோல்ஸ் நிறைய எழுதுவோம் பட் ஹவர் இ கோயிங் டு அச்சீவ் அண்ட்லஸ் அண்டில் யூ டோன்ட் ஹாவ் பர்ஃபெக்ட் ஹெல்த் மோர் எனர்ஜிஸ் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது ஓகே ஸோ லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க சில பேர் கிட்ட பேசுனா நம்மளோட கோல்ஸ் வந்து தேவையான்ற மாதிரி நமக்கு டவுட் வந்துடும் ஸ்டே அவே ஃப்ரம் சச் பீப்புள் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க வந்து அவங்க உட்காந்துட்டு போனால் என்னையா லைஃப் இது ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்ற மாதிரி எனக்கு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு கேட்ச் இட் இது எல்லாம் எங்கிருந்து வந்தது ஆடா பாவி வந்துட்டு அவன் இறக்கிட்டு போயிட்டான் அதை கழுவிக்கிட்டு ஐ ஹே டு அகெயின் ரியானஸ் பட் இட்ஸ் ஓகே அட்லீஸ்ட் ஐ மோட்டிவேட்டிவ் அதனால் யார் வந்தாலும் நான் பேசி அனுப்புவேன் அவங்கள பேசவே விட மாட்டேன் okay, if they are superior to me, i shut my mouth. otherwise, chance is that get to will be okay, because people influence people, yes or no? people highly influence people. so we have to be in touch with people who motivate us. and we have to guide others. other than we cannot stay away all time from everybody. have any questions, sir? yes, sir.

யூ ஆர் கெட்டிங் தாட்ஸ் ஆஃப் எவ்ரிபடி ஒரு தாட் எனக்கு வருதுன்னா அது எனதான் இவங்கள்தான் அவங்கள்தான் தெரியாது ஏன்னா இந்த சிட்டி இஸ் ஃபுல் ஆஃப் க்ரௌடட் பொல்யூட்டட் தாட்ஸ் ஓகே ஸோ வென் வி டூ குரூப் மெடிடேஷன்ஸ் அந்த எனர்ஜிகளில் அதில் வாஷ் ஆகும் பட் இஃப் யூ வாண்ட் டு நோ யுவர் ஒரிஜினாலிட்டி கோ டு அ பிளஸ் வேர் நெவர் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் ஹஸ்மெண்ட் ஏன்னால் ஒருத்தங்க போயிருந்தாலும் அவன் தாட் அங்கே வைப்ரேட் சேவ் ஆகும் தென் தட் அட்மாஸ்ஃபியர் இட் கெட் ஸ்டோர்ட் அதை நம்ம டேப் பண்ணக்கூடாது இருக்கிறதா அனுப்பணும் அது தேவையில்லாத உள்ளே வரக்கூடாது குட் கொஸ்டின் சார் Yeah, any disturbance in the sleep, especially insomnia, right? Is that correct word? Insomnia. Yeah. Adu immediate. When you do meditation, people who run meditation centers, they will know. They will have a lot of experiences. Okay, when you do meditation, the first thing is on the sleep disorders on the washout. First, sleep is directly related to the mind. The mind relaxes, you will automatically get very, very good sound sleep. So body get re-energized. Okay. Hypnotic regression therapies.

வை யூ நீட் அ பிரமிட் டு சேனலைஸ் யுவர் எனர்ஜிஸ் யுஆர் மேக்கிங் தம் டிபெண்டன்ஸ் தட் இஸ் கர்மா ஓகே யூ ஆர் டூயிங் அதர்ஸ் ஹோம் ஒர்க் டோன்ட் ப்ளே வித் கர்மா நோ படி அஸ் எஸ்கேப்டு கர்மா எவ்ரி படி டு பே நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சம் ஒன் சேஸ் ஐ இல் ரிமூவ் யுவர் கர்மா ஸ்டே அவே ஃப்ரம் தெம் ரன் அவே அதாவது நம்ம என்ன பண்ணுவோன்னா வித் அவர் பவர் வி புஷ் பீப்புள் அவே நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஓடிடுவேன் ஐ சேவ் மை எனர்ஜி தேவை வை யூ வாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஜஸ்ட் யூர் அண்ணூ பேட்ரிக் ஃபிளனாகன் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஓகே இப்போ சின்ன சின்ன பிரமிட்ஸ் நிறையா நம்ம பார்த்துட்ருக்க அப்புறம் ஒரு காப்பர் பிரிமிட் யாரோ வச்சாங்க வெரி தேங்க்யூ சின்ன பிரமிட் வச்சுருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி பெரிய கீசா பிரமிடை ஒரு சின்னதாக பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலான்ற இனிஷியலாக வந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் சயின்டிஸ்டில் இவர் ஒருத்தர் பேட்ரிக் ஃபிளனாகன் இதை வந்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தேவ் ஹவ் டன் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஆன் பிரமிட்ஸ் ஓகே இந்த வெஸ்ட்டு ஈஸ்ட் இந்த சவுத்து ஏஷியா ப்ளஸ் என்டையர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை வந்து தேவ் ஹைலி இன்ஃப்ளூன்ஸ்ட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதுக்கு தேவ் ரிட்டன் புக்ஸ் எக்ஸலன்ட் புக்ஸ் அண்ட் பிரமிட்ரெச்சர்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம யூடியூப்பில் என்ன தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு நாய் எத்தனை பேரை துரத்தது நீ எத்தனை ஒரு புருஷன் பொன்னாட்டியை துரத்துது இதை வந்து வீடியோஸை பார்த்துட்டு இருப்போம் இது வந்து ஐடி படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வைங்களேன் அதே மாதிரி வீடியோஸ் மறுபடியும் மறுபடியும் வருதா ஏன் யோசிச்சுருக்கீங்களா இதெல்லாம் உட்காந்து ஒருத்தன் தேடிட்டு இருக்கான் அல்காரதம் எழுதியிருக்கான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே இருப்பான் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடும் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஸ்க்ராலிங் முடியவே முடியாது அது போய்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் தள்ளனாலும் வந்துக்கிட்டே இருக்கும் எஸ் ஆரணும் பேட்ரி முடியும் எல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கணும் ஸோ அந்த மாதிரி அல்காரதம் செலுதுறாங்க ஏன்னா த மோர் டைம் யூ ஸ்பெண்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் மோர் இவங்களுக்குலாம் ஆட்ஸ்லேருந்து தான் மணி வருது நானே ஆடுக்கு எவ்வளோ மணி கொடுத்துருக்கேன் யூடியூபுக்கும் ஃபேஸ்புக்கும் கூகுளுக்கும் ஸோ தட்ஸ் அ பிஸ்னஸ் டோன்ட் கெட் ட்ராப் இன் டு தட் இதெல்லாம் வந்து உங்களோட மைண்டு கண்ட்ரோல் உங்களுக்கு இருந்துதுன்னா இமீடியட்லி வில் கம் அவுட் எது தேவையோ அதை மொத்தம் பார்த்துட்டு வருவீங்க இல்லைன்னா யூ வில் பீஇன் தட் வெப் ஓகே பேட்ரிக் ஃபிளாகன் வந்து ரெப்ளிக் ஆஃப் சியாப்ஸ் சியாப்ஸ்னால் என்ன தெரியுமா தட்ஸ் அ நேம் ஆஃப் கீஸ் திருமண் வேறு எதுவும் இல்லை ஸோ ரெப்ளிக் ஆஃப் சியாப்ஸ் அப்பான் அ பர்சன்ஸ் ஹெட் பர்சன்ஸ் ஹெட் ஐஸ் க்ளோஸ்ட் காசஸ் த பிரெயின் டு ப்ரொடியூஸ் அல்ஃபா வேவ்ஸ் தீட்டா அண்ட் டெல்டா ஓகே அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை ஒரு வாட்டி பார்த்துங்க ஆல்ஃபானா தீட்டா டெல்டா டெல்டானு பார்த்துங்க பட் டோன்ட் கோ டீப் இன்ட்டு இட் ஓகே ஃபர்ஸ்ட் ரிசர்ச் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நிறைய சுவாமிஜிஸை வந்து இவங்க சயின்டிஸ்ட் வந்து இங்கெல்லாம் டிவைசஸ் வச்சு தே டுக் த ரீடிங்ஸ் ஹவர் யூ ஏபிள் டு அச்சீவ் திஸ் புரியவே இல்லை ராமகிருஷ்ண பரமாம் சார் இவங்களோட ரீடிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க தே ஹவ் கிவன் தர் பாடிஸ் ஃபார் டெஸ்டிங் ஸோ தட்ஸ் ஆல் ஆல்ரெடி ப்ரூவன் இந்தியன் யோகிக் சயின்ஸ் இஸ் பியாண்ட் எனி ஃபிசிக்கல் சயின்ஸ் அது ஒருத்தர் நல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதினார் அவர் சயின்ஸ் இஸ் நாட் எட் எவால் டு சயின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரமிட் சயின்ஸ் ஸோ அவர் சயின்ஸ் இஸ் ரியலி வெரி பேக் கீசா பிரமிட் வந்து ரிப்ளிகேட் எக்ஸாக்டாக ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஆறு தடவை சா ஜப்பான் ஃபெயிலாக இருக்குது ஸோ தேர் அனேபிள் டு ரெப்ளிகேட் அது உள்ள வந்து ஹோலாவாக இருக்காது இட்ஸ் அ ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் ஒன்லி திட் ஹாவ் டனல்ஸ் ஸோ அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் நான் உள்ளே போனப்போ எவ்வளோ அடிக்க அந்த ஒரு கிரனைட் ஸ்டோன் ஒரே பீஸ் இருக்குது எப்படி தான் பண்ணாங்கன்ட்டு நோ அப்படியே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் அதை தான் டூ மச் ஆஃப் தேரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் வாட் இஸ் த யூஸ் எக்ஸப்ட் அப்செப்ட் யூர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் சொல்லணுன்னா படிங்க ரெண்டாவது வந்து ரஷ்யனில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராக்னோஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து இன்வென்ட் பண்ணாங்க அது என்னன்னா பாடியில் வந்து அக்குப்ரெஷர் யாருக்கா தெரியுமாங்க அக்கு ப்ரெஷர் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம பாடியில் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அக்குப் பிரெஷர் மெரிடியன் பாயிண்ட்ஸ்னாங்க எனக்கு உண்மையில் அக்குப்ரெஷர் என்னன்னு என்னான்னு தெரியாது ஸோ இதை ரிசர்ச்சை படித்தேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் அக்குப்ரஷர் மெரீடியன் பாயிண்ட்ஸை வந்து ஒரு மெடிடேஷன் பிரமிட் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் தே ஸ்கேன் த என்டையர் பாடி ஸோ சில இடத்துல வந்து எக்ஸஸ் எனர்ஜிஸ் சில இடத்துல வந்து அந்த பாயிண்ட்ஸில் எனர்ஜிஸே இல்லை பட் ஆஃப்டர் எக்ஸ்போசிங் தட் பர்சன் ஃபார் டென் மினிட்ஸ் இன் மெடிடேஷன் பிரமிட் செக் பண்ணால் எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் ஈக்குவலாக வந்து எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அக்குப்ரெஷர் தேவையா பிரமிடு தேவை ஸோ தீஸ் ஆர் த ரிசர்ச் விச் இஸ் கிவிங் மீ மோர் சைட்ஸ்

மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொ சொன்னார் இந்தியன்ஸ் ஹாவ் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த பர்சனல் ஹைஜீன் பட் வின் இட் கம்ஸ் டு தோ சோஷியல் ஹைஜின் தேர் வெரி புயர் டஸ்ட்பின் சைலண்ட்டாக அப்படி போட்டு போய்ட்டே இருப்போம் சம்மந்தமே இல்லை அது மாதிரி பொல்யூட் த நேச்சர் ரெண்டாக பிரிக்கிறதுக்கு அழுவோம் எஸ் ஆர் நோ ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்ட் வீ ஹாவ் டு டூ வி ஹாவ் டு டேக்கர் ஆஃப் த என்வாயர்மெண்ட் இஃப் நாட் அஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அந்த கல்ச்சர் இருக்குது இட் இஸ் மை கண்ட்ரி ஐ ஹாவ் டு கீப் இட் க்ளீன் அண்ட் அதான் ஸ்வச் பாரதெலாம் ஏன் வருது பிகாஸ் उंगे पर्सनल बाडे एप्ली केर पड़ो केर आफ यमेंट इट अड्ड मेसेज एवरीपडी सो एवरमेंट फिजिकल क्लील पा मोडी अब बट डेव विलकॉक ईजर पीम रिसेर्चिटिस्ट इत नेम्स सर्च पड़ी यूट्यूब इंटर वीडियोस इटवेरी मोटिवेटिंग फॉर् यू और पीमड टेक्नजी हाज पवर् कंप्लीटी ट्रांसफॉर्मेशफॉम प्लान आज वाइफ प्लानटे चेज पड़े अल्वे इट आ एनर्जी ஓகே அப்போ எந்த அளவுக்கு அவர் ரிசர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவரால் சொல்ல முடியுது பாருங்கள் ரிமார்க்கபிள் பொட்டன்ஷியல் ஆஃப் யூசிங் பிரமிட் பவர்ஸ் ஆர் எர்த் குவேக் கண்ட்ரோல் பிரமிட்ஸ் கட்டின எந்த இடத்துலையும் எர்த் குவேக்ஸ் வந்து வந்ததே இல்லை இட் வில் டிராஸ்டிகலி ரெடியூஸ் ஓகே ரஷ்யாவில் எந்தெந்த இடத்துல அதில் குவேக்ஸ் வருதோ அந்த இடத்துல தி பில்ட் பிரமிட்ஸ் ரெடியூஸ் த எர்த்குவேக் எஃபெக்ட்ஸ் அதே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஈஜிப்ட் கீசா பிரமிட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் மிச்சம் ஆரோம் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் எர்த் குவேக்ஸ் பட் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்டில் ஸ்டாண்டிங் பிரமிட் ஷோன் ரிசல்ட்ஸ் டு ரிப்பேர் கேப்ஸ் இருந்தால் எடுத்து ஓசோன் லேயர் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த பிரமிட் எங்கே கட்டியிருக்காங்களோ அதுக்கு மேலே இருக்க அந்த ஓசோன் லேயரோட கம்ப்ளீட் ஹீலிங் ப்ராசஸும் நடக்குது ஓகே அப்போ அது இந்த தேவையில்லாத ரேடியேஷன் இறத்துக்கு வராதில்ல அப்போ வி ஆர் சேவிங் த என்வாயன்மெண்ட் ஸோ பில்ட் மோர் பிரமிட்ஸ் யூ ஹாவ் டு பி இன் டச் யார் வீடு கட்ட போகிறீங்களோ பிரமிடில் கட்டிவிடுங்க பிரமிட் ஷேப்பில் ஆல்ரெடி இருக்கிற வீடு மேலே கட்டிவிடுங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ரெண்டு வீட்டில் இருந்தால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரமிட் வைங்க ஸோ தட் எனர்ஜி வந்து ஒரு வெப் மாதிரி ஒர்க் ஆகும் இப்போ ஏர்பிளைன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்ற ஒரு நெட்டில் நம்ம பார்த்துருக்கோம்ல இப்படி இப்படி லைன்ஸ் கிரிட் லைன்ஸ் போவோம் அந்த மாதிரி எவ்ரி பில் எவ்ரி பிரமிட் யூ ஹேவ் வில் ஹவ் கிரிட் லைன்ஸ் இன்விசிபிள் டு அவர் ஐஸ் ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் எர்த் நீட் மோர் பிரமிட்ஸ் ஒரு வந்து செலிகர் லேக் அப்படின்னு ஒரு லேக் கிட்ட ஒரு பிரமிட் கட்டினாங்க அதனால என்ன ஆச்சுன்னா அந்த லேக்கில் இருக்கிற வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எக்ஸ்டின்ட் அதாவது இனிமேல் வளராது அந்த இடத்துலன்ற ஃப்ளவர்ஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிருக்கு திஸ் இஸ் த அனதர் ரிசர்ச் தே டன் என்வாயர்மெண்ட் இது நல்ல ஃபார்முலா இது இப்போ இந்த இந்த என்டயர் ரூம் வந்து கேன் வி கால் இட் அஸ் ஒரு என்வாயர்மெண்ட் வி கிரியேட்டட் அ என்வாய்மெண்ட் ஹவ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் தட் டென் டு திஸ் எண்ட் இட்ஸ் அ ஸ்பேஸ் ஓகே ஃபில்ட் பை ஆல் தி ஸ்பேசஸ் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் இந்த ஃபார்ம் இது வந்து இது ரெக்டாங்கல் சொல்ல முடியாது ஸ்கொயரும்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஷேப்பில் கட்டியிருக்காங்க ஓகே தேர்ட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி ஓகே எவ்ரி பர்சன் ஹாஸ் அ ஃப்ரீக்வன்சி வி வி எமிட் சர்டன் ஃப்ரீக்வன்சிஸ் ஓகே சில அனிமல்ஸ் வந்து சிலர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக போகும் சிலரை பார்த்து ஏன் கத்துது ஒய் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பிகாஸ் அவ்வர் ஃப்ரீக்வன்சி அதுக்கு த்ரெட் ஆகும் நம்ம அதை அட்டாக் பண்ண போகிறோமான்ட்டு ஸோ இட் ரியாக்ட்ஸ் சில பேருக்கு அந்த ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க அந்த லவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட அது ஹாப்பியாக போயிடும் ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிஸ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் நிறைய கண்ட்ரிஸில் வந்து த ரிசர்ச் வித் சர்க்குலர்ஸ் ஓகே அப்புறம் அந்த கோன் த சர்க்குலர்ஸ் வந்தீங்கன்னா இந்த அரோபிந்தோ ஆசிரமத்தில் பார்க்கலாம் ஸோ தே ஹாவ் அ சர்குலர் ஸோ அந்த இடத்துல வந்து தட் ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃப்ரெண்ட் தே நோ இது இதோட என்டையர் சயின்ஸ் பேருக்கு வந்து சீக்ரெட் ஜாமெட்ரி ஸோ இஃப் யூ சர்ச் ஆம் சேக்ரட் ஜாமெட்ரி எப்படிலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு

இந்த சால்ட் லேம்ப்ஸ்னு விற்கிறாங்க ஹிமாலயன் சால்ட் லேம்ப்ஸ்னு பார்த்துருக்கீங்களா ஹிமாலயன் சால்ட் லேம்ப்ஸ் யார் யார் யூஸ் பண்ணுறீங்க பார்த்துருக்கீங்க அது எங்கேருந்து வருது தெரியுமா பாகிஸ்தான்லருந்து வருது பரவாயில்ல அங்கே ஒரு கேவ் இருக்குது அதை தோண்டி தான் எடுக்கிறாங்க நான் அந்த சால்ட் லேம்ப் வந்து ஹிமாலயன் சால்ட் லேம்ப்னு சொல்கிறாங்க அது வந்து பிராண்ட் நேம் நம்மலாம் நினைக்கிறோம் ஹிமாலயா கீழே இருந்து வருதுன்னு நினைக்கிறோம் நோ இஸ் கம்மிங் ப்ரம் பாகிஸ்தான் ஒரு கேவில் ஓகே இட்ஸ் குட் பட் எனிவே நத்திங் டு டூ வித் தட் கண்ட்ரி நேம் பட் அந்த அந்த லேம்பில் ஒரு பல்பு வச்சா அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த அந்த சால்ட்டு கரைய ஆரம்பிக்கும் அந்த நெகட்டிவ் அயோன்ஸ் வந்து என்டையர் ஸ்பேஸாக ஆக்குபை பண்ணும் ஓகே பட் இந்த ஒரு ஒரு பிரமிடை வச்சாலே போதும் தட் வில் சேஞ்ச் த என்வாயன்மெண்ட் இட் வில் கிரியேட் மோர் நெகட்டிவ் அயான்ஸ் ஓகே இந்த நெகட்டிவ் அயான்ஸ் வந்து அது ஒரு மீட்டர்ஸ் இருக்குது அங்கே போயிட்டு பையன் ரிசர்ச் ஆன் தட் நெகட்டிவ் அயோன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து விற்கிறாங்க அமேசானில் ஸோ அந்த நெகட்டிவ் அயான்ஸ் ஏன்னா பேர் தான் நெகட்டிவ் ஆனால் அது குட் ஓகே இந்த நெகட்டிவ் அயான்ஸ் வில் ஹேவ் ஹை இன்ஃப்ளூன்ஸ் ஆன் ஆர் நேச்சர் ஸ்பாட்ஸில் வந்து போனவுடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங் வருதா ஒரு நேச்சர் ஸ்பாட்டுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங் வருது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போங்க ரொம்ப ட்ரையாக அந்த சவுண்டுக்கு ஒரு இரிட்டேஷன் வருது பார்த்தீங்களா பிகாஸ் இந்த நேச்சர் பிளேஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்பேசஸில் அது இல்லை எந்த இடத்துலையாவது உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைனா அங்கே நெகட்டிவ் அயான்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கூட்ட பிரமிட் இட் வில் சால்வ் த ப்ராப்ளம் பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும் இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்